வணக்கம். நம்ம இன்னைக்கு கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 கிலோ முட்டைக்கோஸ், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பூண்டு இது மாதிரி சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அது ஊறிட்டு இருக்கு. கடுகு சீரகம் செய்யும் போதே பார்த்துடலாம் என்னெல்லாம் செய்யலான்ட்டு. தீபத்தை வச்சிடலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் செய்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். பூண்டு சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை அப்படியே வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும், ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் பச்சை வாசம் போனதும் இப்போ பருப்பு இதில் சேர்த்தாச்சு. பருப்பை சேர்த்து நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். பருப்பை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இது வதங்கின உடனே கோஸை போட்டுடலாம். கண் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி 1 கைப்பிடி அளவு தண்ணியை இது மாதிரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது இப்போ 1 நிமிஷம் அப்படி வேகட்டும். அடுப்பை குறைச்சி வச்சிடணும், அடி பிடிக்கக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த காய் நம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா சத்தெல்லாம் போயிடும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். போதும், இனி உப்பு சேர்க்கணும். இந்த அளவு வந்தது போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். குறைவான தீயிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இதுக்கு தேங்காய் சேர்க்கணும். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்க்க பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக அப்படியே பிச்சு மேலே போட்டுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். ரொம்ப சத்தானது கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.